வணக்கம் வணக்கம். உங்களுக்கு எத்தனையோ கதைகள் தெரிஞ்சிருக்கலாம், எத்தனையோ கதைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் சில கதைகள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதையாக இருக்கும். வந்து அப்படி எனக்கு பிடிச்ச ஒரு குட்டி கதை, அது ரொம்ப எனக்கு பிடிச்சமான கதை எப்போதுமே. வந்து ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தார், ரொம்ப சிறந்த ஆசிரியர், நல்லாசிரியர் விருதெல்லாம் வாங்கியவர் வந்து. ஆனால் அந்த அப்பாவுக்கு இருந்த மகன் வந்து சரியில்லாத பையன், ஊரில் எல்லாரையும் ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, ஊரில் இருக்கவங்கக்கிட்ட காசு வாங்கி ஊதாரித்தனமாக சுற்றுறது, அவன் இப்படியே தான் தினம் தினம் செஞ்சிகிட்டு இருந்தான். அந்த அப்பாவுக்கு ஏகப்பட்ட கவலைகள், ஒவ்வொரு நாளும் மனச்சிக்கலுக்குள்ளே ஆளாகிட்டே இருக்கிறார். வந்து பையன்கிட்ட எவ்வளோ நேரங்களில் உட்காந்து பேசி பார்த்துட்டாரு, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, பையன் அதை காதில் கூட வாங்குறதா இல்லை. ஒரு நாள் இதே போல் ஒரு பிரச்சனை வந்த சமயத்தில் அப்பா பையன்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேந்து, இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் நீ பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் நம்ம வீட்டு வாசப்படில் இருக்கக்கூடிய இந்த கதவில் ஒரு ஆணி அடித்து வைக்கலாம் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த பையன் சொல்கிறான், போப்பா உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பி வெளியில் போகிறான். ஒரு 6 மாதம் அவன் வீட்டுக்குள்ளேயே வரல. ஆனாலும் அவன் செய்கிற எல்லா தப்புகளுக்கும் தவறுகளுக்கும் ஏமாத்துதலுக்கும் அந்த அப்பா தான் வந்து தண்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறார். 6 மாதம் கழித்து ஒரு நாள் இரவு அந்த பையன் வீட்டுக்கு திரும்ப வரான். ஒரு இரவு பொழுது, நல்ல மழை ஜோன்னு பெய்யுது. அந்த இரவு பொழுதில் மங்கிய வெளிச்சத்தில் வீட்டுக்கிட்ட வரான். வீட்டுக்கிட்ட வந்து நின்று அந்த கதவை வேகமாக தட்டுறான். தட்டுறப்ப அவன் கையெல்லாம் வலி, என்னடான்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே தடவி போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த லைட்டை ஆன் பண்ணுறான். பார்த்தா கதவுடைய தொடக்கத்துலேருந்து கதவோட எண்டு வரைக்கும் முழுக்க ஆணி அடித்து வச்சுருக்கப்பட்டிருக்கு. நேராக ஒரு கணம் அவனுடைய மனசு மாறுது. நேராக கதவை திறந்து உள்ளே போயிட்டு அப்பா காலில் போய் அப்படியே சரணாகதி அடைஞ்சு விழறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, என்னப்பா உனக்கு இப்போ மட்டும் தோணுதா, என்ன தோணுது அப்படின்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லைப்பா நான் இவ்வளோ காலமாக தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் எவ்வளோ தவறுகளை செஞ்சுருக்கிறேன் அப்படின்றத இந்த கதவை பார்த்தப்ப தான் எனக்கு புரிஞ்சுது. இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் யாருக்கெல்லாம் தவறு செஞ்சனோ அவங்களெல்லாம் இனிமேல் தேடி தேடி போய் நான் நல்லது செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறான். எந்திரிச்சு தன்னுடைய ஆடைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு நல்லது செய்வதற்காக கிளம்புறான். உலகத்தில் எப்பயுமே கெட்டது செய்கிறது ரொம்ப ஈஸி, கெட்ட பேர் வாங்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் நல்ல பேர் வாங்கிறது அவ்வளவு எளிமையானதா அப்படின்னா கிடையாது. பல காலமாக அவன் நல்லது செய்கிறான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சில ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் வீட்டுக்கு ஓடி வரான். அப்பா அந்த ஈசி சேரில் சாஞ்சி படுத்திருக்கிறார். வயது கூடி விட்டது, உடல் தளர்ந்து விட்டது. இப்படி கிடக்கிறப்ப நேராக போய் அவன் அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா இன்றைக்கி ஒரு ஏழை மாணவனுக்கு நான் கல்விக்காக 10,000 ரூபா காசு கொடுத்தேன்பா அப்படின்னா அவங்க அப்பா சொல்கிறார். 1 நிமிஷம் இருப்பா, என்னை அப்படியே அந்த கதவுக்கிட்ட கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கதவுக்கிட்ட கைத்தாங்களாக அப்படியே அவங்க அப்பாவை அழைத்து செல்கிறான். அந்த கதவின் இறுதியில் எண்டில் வந்து ஒரே ஒரு ஆணி மட்டும் அங்கே இருக்குது. அந்த ஆணியை அவர் எடுத்துகிட்டு அப்படியே பையனுடைய முகத்தை வந்து பார்க்குறாரு. அந்த பையன் அந்த கதவையே பார்த்து கொண்டு இருக்கிறான். என்னப்பா நீ கதவை பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா, அந்த கதவு இவ்வளோ ஓட்ட ஓட்டையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறப்ப அந்தப்பா சொல்கிறாரு, கதவு இவ்வளோ ஓட்டையாக இருக்குன்னு சொல்லியே நீ கவலைப்படுறியே, ஒவ்வொரு முறையும் நீ ஒருவரை ஏமாற்றும் போதும் ஒருத்தரை கஷ்டத்துக்கு ஆளாக்கும் போதும் அவங்க மனசில் ஏற்பட்ட வலிகளும் காயங்களுக்கும் ரணங்களும் என்ன நம்ம நல்லது செஞ்சாலும் அதை நம்மளால் சரி பண்ணவே முடியாது, அதை தான் உனக்கு இந்த கதவு சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த கதையை நிறைவு செய்கிறார். இந்த கதை எனக்கு எப்போவுமே பிடிச்ச கதை, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி.